வணக்கங்கள் பொதுவாக கூட்டங்களுக்கு போகும்பொழுது பேச்சு தயாரிக்காமல் போனால் ஒரு சௌரியம் என்னன்னா எல்லாத்தையும் படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம வாச்ச ரெண்டே ரெண்டு புத்தகத்தை பற்றி பேசி ரொம்ப முக்கியம் எல்லாரும் படிங்க சொல்லி முடிச்சிடலாம் இந்த கூட்டத்தில் சிக்கல் என்னென்னா வர்ற எல்லோருமே வாசிக்கிற ஆட்கள் அப்படி ஒன்று பேச முடியாதேங்கிற தயக்கத்திலே தான் அது கூட்டத்தை ஒப்புக்கொண்டேன் பொதுவாக எப்பொழுதும் குறிச்ச நேரத்துக்கு போன நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து இந்த போட் கிளப் ஏரியா வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்காது தாண்டி நான் இருக்கேன் போட் கிளப்பை தாண்டி மந்தவெளி பக்கத்தில் எல்லா நாளும் பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஆண்டு காலம் அந்த போட் கிளப் வந்து ரொம்ப நெருக்கமாக தினசரி பார்க்குறேன் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய புறாமல் இருக்கும் அந்த வீடுகளை பார்த்து இல்லை ஒரு நாள் கூட அந்த போட் கிளப் ஏரியாவில் வந்து கொழாய் பதிக்கிற வேலையே நடக்காது ஒரு தடவை கூட அங்கே விளக்கெரியாமல் இருக்காது ஒரு தடவை கூட அங்கே குப்பை கிடக்காது ஒரு தடவை கூட தவறாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்காது இவ்வளவு ஒழுங்கில் எப்பட்றா ஒரு ஊருக்குள்ள ஒரு இடம் மட்டும் நாலு வீதி மட்டும் ஒழுங்காக இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி தாமதம் ஆயிருச்சேன்னு காளியப்பா மருத்துவமனை இப்போ பில்ராத்துங்கிற மருத்துவமனையை தாண்டி சரி நம்ம போய் இந்த ஜிகே கே பாலத்தை பாலத்துக்கு கீழே நின்னோம்னா மாட்டிக்குவோம் நம்ம அதனால் நம்ம வந்து போய் அது போட் கிளப்புக்குள்ளே போய் போயிடுவோம் அப்படின்னு நினச்சி உள்ள திரும்பி லேட்டாயிருச்சு அப்படிங்கிற பரபரப்பில் பார்த்துட்டு உள்ள திரும்பினா ஒரு நாளும் இல்லாத வழக்கமாக இன்னைக்கு இன்றைக்கி தான் போட் க்ளப்ல முழுக்க தோண்டி போட்டு நாலு வீதியும் ஒரு பக்கம் எந்த வண்டியும் போக முடியாது உள்ளே போய் மாட்டினா அப்போ தான் நினச்சேன் நம்ம எதையுமே திட்டமிட்ட காரணம் நான் திட்டமிட்டே வாழ்ந்ததில்லை எதையுமே அப்படி போகிற போக்கெல்லாம் இருந்திருக்கேன் நம்ம எதையுமே திட்டமிட மாட்டோம் இன்றைக்கின்னு சீக்கிரம் போகிறக்குன்னு திட்டமிட்டோம்னா நமக்குன்னு இதெல்லாம் நடக்குது பாரு நினச்சா வந்தேன் இந்த நிகழ்ச்சி ஒரு நூலகத்தில் வந்து இதை போன்ற கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்துவது என்பது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படி இடம் சென்னையில் இல்லாமல் இருந்துச்சு அது தொடங்கின வந்து இந்த அமைப்பாளர்களுக்கும் நூலகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் காரணம் நான் பார்த்து ஏங்குன நூலகம் இந்த நூலகம் இது வந்து எவ்வளவு பொலிவாக துறை திறக்கப்பட்டு எவ்வளவு நலிவுற்று கிடந்து மீண்டும் வந்து ஒழுங்காக மீண்டும் பழைய பாதிக்கு திரும்புதுங்கிறது எனக்கு முதல்ல ஆக பெரும் மகிழ்ச்சி நான் சிங்கப்பூர் போகும்பொழுது எனக்கு ரொம்ப சிங்கப்பூர்லேயே பிடிச்சது என்னென்னா வந்து எல்லோரும் சிங்கப்பூருடைய சிறப்பை பற்றி ஊழலற்ற ஆட்சியை பற்றி சுத்தத்தை பற்றி தண்டனையை பற்றி அதை பற்றி எல்லாம் பேசுவாங்க என்னால் சிங்கப்பூர்ல வந்து ஒரு மூணு நாளைக்கு சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய சிரமமான நகரம்னு நீங்கள் உணரணும்னா என்ன பையிலிருந்து பத்து டாலர் கூட செலவடியாக கூடாது முடிவெண்டின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் எவ்வளோ கொடுமையான நகரம்னு அது ஒரு பெரிய சைஸ் பாண்டி பேசுறது எதையாவது ஒன்று வாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் அப்போ அப்படி இல்லாமல் எனக்கு அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ என் மனைவி சிங்கப்பூராக போனதுனால வந்து நான் அங்க அங்கே வேண்டியது தொடர்ச்சியாக தங்க வேண்டியது நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்ட பொழுது சிங்கப்பூரில் நான் ரொம்ப வியந்தது வந்து அண்ணா நூலகம் போல் அண்ணா நூற்றாண் நூலகம் போல் சிங்கப்பூரில் வந்து ஒம்போது நூலகம் இருக்குது சென்னையின் அளவு தான் சிங்கப்பூர் ஆனால் அங்கே ஒம்பது நூலகம் இருக்குது நான் முத முதல்ல அண்ணா நூற்றாண் நூலகத்துக்கு வந்த பொழுது அப்படியே சிங்கப்பூரில் இருக்கிற ஈஷுன் லைப்ரரிக்குள்ளே தான் நான் நினச்சேன் அவ்வளோ ஒரு பிரமாதமான லைப்ரரி வச்சுருக்கேன் ஊர் அந்த ஊர் அந்த லைப்ரரியில் இன்னொரு பெரிய சௌரியம் என்னென்னா வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி சென்னையோட சின்ன நாடு அது அந்த நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நூல் எடுக்கலாம் எந்த நூலகத்தில் வேணாலும் போய் திருப்பி கொடுக்கலாம் நீங்கள் எடுத்த நூலகத்தில் கொண்டு போய் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை நூலை நீங்கள் ஈஷூனில் எடுத்து உடல் கொடுக்கலாம் அந்த மாதிரி வேறு இடத்துல கொடுத்துட்டு போயிட்டேக்கலாம் அப்படி ஒரு சௌரியம் என்றைக்கு வரும்னு தெரியாது இந்த அண்ணா நூற்றாண் நூலகத்தில் இவரையும் நம்ம புத்தகத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருந்துச்சு இங்கே வந்து ரெஃபரன்ஸ் அப்படி தான் படிக்க முடியும் இந்த கூட்டங்கள் நடத்துவதை போல்வே இந்த நூலகத்தில் வந்து புத்தகங்களை வெளியே கொடுப்பதற்கான வாசகர்கிட்ட வந்து கொடுத்து அனுப்புவதற்கான வேலைகளையும் ஆட்சி ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் ஒரு நூலகம் எப்போ மூச்சு விடுதுன்னா புத்தகம் வெளியே போய் திருப்பி உள்ளே வந்து வெளியே போய் உள்ள வரும்பொழுது ஒரு நூலகம் மூச்சு விடுது உள்ளேயே புத்தகம் இருந்துச்சுன்னா அது மூச்சு முட்டும் இல்லையா எவ்வளோ காற்று இருக்குன்னு இல்லை அது மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டால் தான் மூச்சு விடுறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி புத்தகம் வெளியே போய் வரணும் வெளியே போய் வந்தால் நஞ்சு போகும் கிளியும் மறுபடியும் புது புத்தகம் வாங்குனா அதெல்லாம் நல்லது ஏன்னா நம்ம மாநகராட்சி பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளும் நூலகங்கள் இருக்குது எல்லா நூலகங்களுக்கும் ஒரு நூலகர் கிடையாது ஆனால் ஒரு வாத்தியாரே அதுக்கு இருப்பார் அந்த வாத்தியாரோடைய பொறுப்பே என்னென்னா எந்த புத்தகம் கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறதான் முக்கியம் அதிகாரி வருவோம் வருஷம் உடனே மறைஞ்சோடனே எவ்வளோ புத்தகம் கிழிஞ்சின்னு பார்ப்பார் எவ்வளோ புத்தகம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கோ அடைஞ்சதை பொறுப்பில் இருக்க வாத்தியாருடைய சம்பளத்தை கழிச்சிடுவார் அதனாலே பொறுப்பில் இருக்க வாத்தியார் என்ன செய்வார்னா தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சி பள்ளிக்கூடம் எல்லாத்துலேயும் அரசு பள்ளி எல்லாத்துலேயும் வாத்தியார் என்ன செய்வார்னா புத்தகம் வந்தோன்னே கட்டி லிஸ்ட் எழுதி உள்ளே வச்சு பூட்டிடுவார் பயலை தொடவே அனுமதிக்க மாட்டார் வருஷம் முடியும்போது அதிகாரி வருவார் ஐயா பாத்துக்கங்கய்யா எல்லா புத்தகம் அப்படியே இருக்கியா எதுவும் கிளியில்லையா சரிதானையா அடுத்த வருஷம் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு விளங்குறதெல்லாம் குறியாக நிற்பார் இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புத்தகம் என்பது கண்டிப்பாக பத்து விழுக்காடு சேதம் அடையணும்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வரணும் சேதம் அடைஞ்சது இல்லை கிளியணும்ல ஒரு புத்தகம் கிளியாமல் அப்படியே இருக்குன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியாது அதனால் இந்த இருந்தும் இவ்வளவு சிறந்த நூலகம் அந்த நூலகம் இதிலேருந்து புத்தகங்களை வெளியே கொடுத்து வாங்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் வாசிக்கிற பழக்கம் இருக்கவேன் வாசிக்க பழக்கம் இருக்கவே சொன்னாங்க நான் அப்போல்லாம் நினச்சிக்குவேன் என்னையவே வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ இந்த நாட்டில் எவ்வளோ பேர் வாசிக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து ஏன்னா நான் இப்போ திரும்ப தொலைக்காட்சி வாதங்களுக்கு அதிகமாக போகிறது இல்லை ஏன்னா நான் எப்பொழுதும் என்னையை நான் மக்குன்னு நினச்சிக்குவேன் அந்த விவாதங்களுக்கு போகாமல் தான் தெரியுது நம்மளோட மக்கு இன்னும் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு இது ஏவ இல்லாமல் வந்து கூடுதலான உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வழங்கிற போகுது அப்படின்ட்டு நான் வந்து இல்லைங்க நீங்கள் ஒத்தையாளாக இருந்தால் கூப்பிடுங்க நான் மக்குங்கிற எண்ணத்தோடு நான் வந்துடுறேன் திருப்பி அதுதான் நல்லது அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி வாசிப்பது என்பது வந்து சிறந்தது அது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீங்கள் அதனால தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து தலைப்பு சொல்லுங்கள் அல்லது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்கிறோன்னு சொன்ன பொழுது நான் அவசியமாக இல்லை எப்படியும் தலைப்பு முடித்து ஒரு கலந்துரையாடல்னு இருக்கும்ல அதுக்கு பதிலாக கலந்துரையாடலே நிகழ்ச்சி ஆக்கிடுவோம் காரணம் உரையாடும் பொழுது தான் அறிவை பெறோம் இல்லையா வெறுமனை வந்து தனியாக நின்று பேசி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் மக்குங்கிறத உங்கள் எல்லாட்டையும் நிரூபிச்சுட்டு போகிறத விடவும் எல்லோரும் கலந்து பேசி இருந்து எதையாவது நான் நான் பெற்று போனேன்னா அதில் மகிழ் வேணுங்கிறக்காக தான் இந்த கலந்துரையாடல நான் சரின்னு சொன்னேன் அதில் இது சும்மா ஒரு அரட்டை தான் நான் தனியாக நிற்க போகிறேன் இந்த வடிவம் எனக்கு பார்த்தேன் இந்த அரங்குள்ளே வரேன் இந்த வடிவம் பார்க்க ஒரு பிரமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய ஒரு சிறு தோற்றமாக இருக்குது அதனால் பெரும்பாலும் படிக்கிற இருக்கிறனால நீங்கள் எல்லோரும் பத்து வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்துடணும்னு வேண்டுறேன் விரும்புகிறேன் வாழ்த்துறேன் கேட்கல அதனால தான் உங்களே எல்லாம் போனும்ங்கற நல்லது நீ யாராவது பேச ஆரம்பியே தொடர்ந்து பேசலாம் அப்படிலாம் எதுக்கு கேக்குறீங்க நான் வேணா கேளுங்க தெரியாது நான் சொல்லப் போறேன் அவ்வளவுதான் அந்த கார்ட்ல சமைக்கிறதா பின்னாடி கொஞ்சம் பேர் குடுத்துங்க தொடர்வது கலந்துரையாடல் நேரம் சிறப்பு விருந்தினர் அவர்களோடு வாசக நண்பர்கள் கலந்துரையாடல் நேரம் உரையாட பெறும் அன்பர்கள் தங்களது கையை உயர்ந்தால் உங்களுக்கு ஒளிவாங்கி வழங்கப்படும் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் வாசக நண்பர்கள் ஒளிவாங்கியில் மட்டுமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புத்தக மாதிரி மைக்கையும் உள்ளே வச்சுக்கோங்க போல வெளியெடுத்து கொடுக்காம இல்லை சும்மா நினைக்கிறேன் வணக்கம் சார் என்னுடைய பெயர் பாண்டி நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நிறையா இடத்துல இல்லை நம்ம நாட்டில் முழுவதுமே வந்து இந்த மாட்டுக்கறி விவகாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுருக்கு அதனால் பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கு இது சம்மந்தமாக நாங்கள் உரையாடும் போது மாட்டுக்கறி சாப்பிட்றதுன்றது வந்து தமிழர் கால பண்பாட்டிலேயே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய பதிவு என்னவாக இருக்கும் இல்லை அது வந்து பண்பாடாக இருந்துச்சு அதனால நான் தொடரணுமாங்கிறது எனக்கு தெரியல ரவுக்க போடாமல் இருந்தால் தான் பண்பாடாக இருந்துச்சு இருக்கா அன்னைக்கு ரவுக்கு போடாமல்னு அர்த்தம் கிடையாது போட வேணாம் அர்த்தம் கிடையாது இல்லையா அது பண்பாடாக இருப்பதற்காக தொடரணும்னே சொல்ல வேண்டியதில்லை நான் உன்னை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அதை சாப்பிடக்கூடாது நீ ஏன் சொல்கிறேங்கிறது மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு இருக்க ஆதாரபூர்வம் நம்ம சொல்லணும்

ஆறாவது சயின்ஸ் புத்தகத்தில் வந்து நாய்ஸ் பொல்யூஷனை பற்றி ஒரு பாடம் இருக்குது ஒரு பையன் வந்து ஒரு ஆள் நின்றுக்கிட்டு காதை பொத்திக்கிறான் தாங்க முடியாமல் படம் அறிஞ்சிருக்க படம் என்ன மேலே வந்து விமானம் போகுது விமானத்துக்கு ப வலது பக்கம் ரெண்டு கோடு போட்டு விமானம் ஏற்படுத்துகிற ஒலி மாசுனால அவன் காதை பொத்திக்கிறான் அவனுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு ரயில் ஓடுது அந்த ஓடுற ரயில்னாலருந்து வர்ற சத்தத்தினால அவன் காதை பற்றிக்கிறான் வலது பக்கம் கீழே வந்து ஒரு பேருந்து ஓடுது அந்த பேருந்துனால ஏற்படுற வந்து ஒலினால் அவன் காதை பற்றிக்கிறான் இதுக்கு கீழே வலது மூலையில் வந்து கீழே ஒரு இடம் காலி இருக்குது அந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது மசூதியில் பாங்குவோச கேட்குது அந்த ஒலினாலே அவன் காதை மூடிக்கிறான்னு ஆறாவது பாடப்புத்தல இருக்குது யாருமே கேட்கவே இல்லை இந்த நாட்டில் இது வந்து யாரையுமே வந்து வருத்தமுறை செய்யாதா எந்த கோயில்லையும் போடலையா அரசியல் பொதுக்கூட்டத்தில் தலைவன் பேசுகிறது போட வேண்டியது தானே ஒரு குர்த்தா போட்டு ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தார் ஹிந்தியில் ஒலி மாசுன்னு போட வேண்டியதானே இல்லையா இல்லையா எது எப்போ மொழி எப்போ ஒலி அது எனக்கு புரியலன்னா அது ஒலி இல்லையா எனக்கு ரொம்ப நாளாக வந்து மத்திய அரசுலேருந்து நம்ம ஆட்சியாளர்கள் பேசுகிற எதுவுமே எனக்கு புரியல வெறும் ஒலியாவே இருக்குது அது மாசு அதனால இங்கே வந்து என்னென்னா எல்லாவற்றையும் வற்றையும் இங்கே ஆறாவது பாடப்புத்தகத்தில் ஐசிஐசியில் இப்போ இருக்குது அந்த பாடத்திட்டத்தில் அது எப்படி கேட்டால் நீங்கள் மசூதியை போட்டு வந்து மாசு ஒழிமைங்க அது பெரும்பான்மை பாதிக்கலையா அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் யாராவது ஏதாவது ஒன்று பாதிக்க தான் செய்யும் அதோட சேர்த்து எனக்கம் வாழ்றதான் அந்த நாடு இல்லையா ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒருத்தனை பிடிக்காது ஒருத்தன் ரசிப்பான் ஒருத்தர் ரசிக்க மாட்டான் எல்லாரும் சேர்ந்துருக்கணும் அப்படி தான் வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலாக தொலைக்காட்சி விவாதங்களை பற்றி தான் என்னோட கேள்வி அதில் பார்த்தோம் அப்படின்னா அமர்த்தியா அமர்த்தியாசன் வந்து டெமோக்ரஸி இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ரஸி ஆன கண்ட்ரியில் நாட்டில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறதுக்கு சரியான தளம் வந்து மீடியா தான் அமைச்சு கொடுக்குது ஸோ அதை ஆனால் நம்ம தமிழகத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு விவாதங்கள் வந்து ஒரு கன்டென்ட் ரிச்சாக இல்லை ஸோ அதை வந்து இன்னும் செ செழுமைப்படுத்துறது வந்து எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னீங்க தொலைக்காட்சி விவாதங்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறதா அப்படின்னு ஸோ அப்படி தவிர்க்கிறதுங்கிறது வந்து நம்ம பொறுப்புலேருந்து நம்ம விடுபடுறதா அர்த்தம் இல்லையா இல்லை இல்லை ரெண்டு ரெண்டு விஷயமாக சொல்கிறேன் முதல் ஒன்று தொலைக்காட்சி விவாதங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் ரிச்சாக இல்லைன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா உள்ளடக்கமாக அடர்த்தியாக இல்லைன்னு எடுத்துக்கிறேன் தமிழில் அப்படி இல்லைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தனி நினச்சிக்காதீங்க இதை விட மோசமாக இருக்குது மற்ற மாநிலத்தில் இங்கேயாவது குறைஞ்சபட்ச நிகழ்ச்சி தொடங்கும் போதாவது என்ன பேசுகிறான்னு புரியும் நிகழ்ச்சி நடத்துறேன் நீங்கள் வந்து இந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா தொடங்கும் போதே புரியாது ஆரம்பிக்கிறதே கத்திக்கிட்டே தான் ஆரம்பிப்பான் என்னமோ முடியுதுன்னு அதனால வந்து நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குன்னு ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து தவிர்க்கிறது பொருளில் நான் சொல்கிறது நாலு பேரா பேசும்பொழுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேசுவது இருக்குல்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்து மேலே பேசும் எந்த கருத்தும் போய் சேரப்போறதில்லை இதுக்கு அங்கே போய் பேசுகிறோம் அதுக்குள்ள வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் இதுக்கு அரங்கத்துக்குள்ள போய் அங்கே உட்காந்து பார்க்கணும் இப்போ பேசுகிறத ஏன் வீட்டில் உட்காந்து என் டிவியில் உட்காந்து பார்ப்பேன் இல்லைண்ணா அதனால தவிர்க்க நினைக்கிறேன் அதனால ஒன்று தவிர்க்கிறது ஆகாது தொலைக்காட்சி வாதங்கள் என்னவாக ஆகணும்னா துறை சார்ந்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்கள பேச கூப்பிடணும் ஜிஎஸ்டியை பத்தி பேச என்ன கூப்பிட்டாங்க நம்புவீங்களா நீங்க ஆடிட்டருக்கு ஃபோனை போட்டு ஏன் ஆயிட்டு ஏற்கனவே கடக்குள்ள நாலு வருஷமா எதுவுமே ஃபைல் பண்ண நான் சொன்னேன் சார் நாலு வருஷம் சம்பாதிக்கவே இல்ல பைல் மட்டும் பண்ண சொல்றீங்க என்னன்னு சொல்லி பண்ணவே இல்ல இல்ல சார் அதெல்லாம் சார் பண்ணிருந்தேன் இந்த நாட்டில் முன்னாள் ஃபைல் பண்ணல ஒன்னும் செய்யல என்ன என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நாளி என்ன ஏதாவது சொல்லுங்க அதை பத்தி நான் படிச்ச வரையும் இதெல்லாம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னோம் சார் எனக்கு அதை பத்திலாம் தெரியாது எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார்

இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முதல்ல ஆறு கேள்வி வருது அது வந்து இல்ல அது சரிதான் அது ஒரு நாடு ஒரு வந்து அவ்வளவு ஒன்றும் சரியா வராது நம்ம அப்படி இல்லை அப்படிங்கிறாரு அப்ப எல்லாவற்றையும் ஆதரிக்கிற குருமூர்த்தி அவர் துறை சார்ந்த கேள்வி வந்தோட வலுகுறாரு அதைத்தான் எல்லாரும் அதுல மற்ற எல்லாத்தையும் அவர் ஆதரிக்கிறாரு அவர் துறை சார்ந்த நடக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அன்னைக்கு சட்டம் ஏற்றப்பட்ட மறுநாள் காலையில ஆறு கேள்வி ஸ்னிப்பட்ஸா முதல் பக்கத்துல இருக்கு அந்த ஆறுலையும் அவர் ஆணித்தரமா சொல்லவே மாட்டேங்கிறார் இது சரிதான்னு அது இருக்கட்டும் பாக்கணும் அது காலப்போக்கெல்லாம் தெரியும் இப்படியே இருக்கு பதில் பூரா அப்படின்னா அவரை மாதிரி ஆளை கூப்பிடுங்க என்னையை கூப்பிடுறீங்களா அதனால அதை தவிர்ப்பது ஆகாது ஒருவேளை நான் தவிர்க்கப்பட்டால் சரியான ஆற்றல் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடும் அதுக்கான வாய்ப்பு அமையட்டும் தான் நான் நினைக்கிறேன் மாலை வணக்கம் சார் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் தை மாசம் நடந்த அந்த ஒரு விஷயம் நான் அப்போ உங்களுடைய விவாதங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் அதுக்கப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வுகளும் சரி இது தமிழ்நாட்டில் நடந்த புது எழுச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு நீர்க்குமிழியா ரெண்டும் என்னன்னா நீண்ட நாள அழுத்தப்பட்டிருக்கோம்னு தெரியுது அதனால வந்து அவன் கிளம்புனா ஆனால் வந்து எதன் பொருட்கள்னு காரணம் எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டே இருந்துச்சு எப்போ கிளம்புனாலும் அது பொதுவாக வந்து ஜனவரி மாதம் வந்து அவன் ஜல்லிக்கட்டுன்னு பொதுவாக கிளம்பினக்கான காரணம் வந்து என்னன்னா அதில் ஒன்றும் அடையாளம் இல்லாமல் இருந்துருச்சுன்னு ஒன்று எல்லோரும் கிளம்பி வந்துட்டான் அது தனியாக வந்து வெறும் மாடு பிடிக்கிறக்காக வந்தவன் இல்லை அவன் அவன் இன்னொன்று ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு பேர் தமிழகம் எங்கும் கூடுவதற்கான காரணம் அரசியல் சூழல் வேறு ஒன்று நடக்கட்டுமேன்னு ஆட்சியாளர்கள் நினச்சாங்க வேற வேற இருந்தா அந்த அன்றைய காலகட்டத்தில் அரசியல் பார்த்தீங்கன்னா வேற வேறையாக இருந்துச்சு கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருக்கட்டும் அந்த படம் ஓடட்ட கொஞ்ச நாள் நினச்சாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு அதனால தான் அவங்களால் ஒரே நாள் அதை ஒடிக்க முடியுது அதனால வந்து அது ஒரு எழுச்சி தான் ஆனால் நீங்கள் சொல்கிற பொருளில் எழுச்சி இல்லை அது நீர்க்கும் இலியும் இல்லை எப்பொழுதுமே மக்கள் வந்து எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே கவனிச்சிக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய ஒரு சலிப்பு நிலைக்கு வர வேண்டியதில்லை இளைஞர்களோட ரொம்ப உற்சாகமானது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரொம்ப உற்சாகமாகிட்டாங்க இந்த நிகழ்வில் கடந்த மூணு மாதத்தில் நடந்ததில் வந்து இளைஞர்கள் பெருமளவில் வந்தாங்க மாணவர்கள் பெருமளவில் வந்தாங்கிறோட நான் தொடர்ச்சியாக பார்க்குறதுல ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே காட்டுக்கிட்டு இருக்காங்கள அவங்களெல்லாம் ரொம்ப உற்சாகமாகிட்டாங்க ஓ பரவாயில்லப்பா அந்த பயிலுன்னு பிள்ளை கிளம்பி வந்துடும் போல இருக்குது மறுபடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அது என்னத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கு அவங்க தான் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அது நடக்கணும் நல்ல தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமா அது இருக்கும்ல எப்பொழுதுமே காலம் அதுவே ஒண்ணு ஒருத்தர் உருவாக்கிக்கும்ல அப்படி நடக்கும் எனக்கு நம்புறேன் அண்ணா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இப்ப என்னன்னா என்னோட கேள்வின்னு நான் சொல்ல சொல்ல தெரில நான் கேள்வி கேட்க தெரியுமாங்கிற கூட தெரில ஆனா என்னோட ஆதங்கிற நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க வந்துட்டு குரல் கொடுத்துருந்தீங்க சாதி ஒழிப்போம் கையால் மலமல்லுன்னு சொல்லாம கையால் பி எல்லும் விஷயத்த நம்ம வந்து ஒழிப்போம் சொல்லிட்டு குரல் கொடுத்துருந்தீங்க அந்த நாடகத்துக்கு நானும் போயிருந்தேன் அதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் சிந்திக்க முடியாத ஒரு சாதாரண மனுஷனும் சரி உயர்ந்த மனுஷனும் சிந்திக்க முடியாத ஒரு செயல் அந்த இடத்துல காட்டும்போது நான் நிறைய இடத்துல அழுதுருக்கேன் சார் அடுத்ததாக இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லணும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் இரண்டாவது வந்துட்டு நான் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு அப்போது வந்துட்டு எனக்கு காந்தியை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் எனக்கு தெரியும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் காந்தியை பற்றி எனக்கு ஒரு அறிவு அப்போ இருந்திருக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஆனால் எனக்கு அம்பேத்கரை பற்றி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு கேள்வி கூட எனக்கு வந்துட்டு கேட்டிருக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விடை எனக்கு தெரில அம்பேத்கரை பற்றி அவ்வளோ விஷயத்த இந்த நாட்டை முன்னேற்றதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் ஸோ என்னன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அம்பேத்கரை பற்றி எந்த ஒரு விஷயமே அப்படியே கேள்வி கேட்டாலும் அவர் எந்த ஊரில் பிறந்தார் என்ன பண்ணார் வெறும் புகழை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கூட அம்பேத்கர் பிறந்தநாளப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா ஒரு நூறு பர்சன்டேஜ் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் வேறு ஆனால் அந்த நூறு விஷயத்தில் ஒரு விஷயம் சொன்னது வந்துட்டு நீர் நிலையங்களில் பற்றியான விஷயம் ஆனால் அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீர் அந்த விஷயங்களாக அம்பேத்கரை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தொன்பது விஷயத்துக்கு அவர் போடான விஷயத்தை விட்டுப்பட்டு வெறும் ஒரு பெர்சன்டேஜ் சொன்ன விஷயத்த மட்டும் சொல்றது மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர் இருந்தா அவர் என்ன சொல்லுவார்னு எனக்கும் தெரியல அதை பத்தி நீங்க இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கிறது என்னோட விருப்பம் நன்றி என்ன நீங்க பத்தாவது எந்த வருஷம் படிச்சு முடிச்சீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதுல அதுக்கப்புறம் எட்டு வருஷம் ஆச்சு இப்போ பத்தாவது படத்துக்கு வந்துட்டார் அவரு வந்தாருனாலும் வந்தாருனாலுமே ஒரு ஒரு பக்கம் அதான் அவர் கே அதோ அதே சொல்கிறது சின்ன பிள்ளை கேட்டோம்னா நீ எந்த ஊர் அவ்வளோதான் அது அந்த அந்த தான் இருக்கு இன்னும் ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு உலகத்தையே மாற்றக்கூடியான விஷயம் அதில் அதான் அது ஏன் வரல அதுதான் மிகப்பெரிய அரசியல் நினைக்கிறேன்னா அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அது தான் அவர் சொல்கிறாரு அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதை தவிர இங்கே மாற்றம் கொண்டு வழியே இல்லை நீங்கள் முடியும் அண்ணா நூலத்துக்கு வந்து பேசி பயனே இல்லை

love